இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, இஞ்சி பச்சடி மாதிரி இருக்கா, இஞ்சி அல்வா மாதிரி இருக்கா? எப்படி தெரியுது, இஞ்சி பச்சடி இல்லை, இஞ்சி அல்வா தான். இன்னைக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா விருந்து உபசரிப்புலையும் இந்த ஒரு இஞ்சி அல்வாவை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே உடலுக்கும் நல்லது, ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம், வெல்கம் டு ஜனோஸ் டெய்ரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி அல்வா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இஞ்சி அல்வா பண்ணுறதுக்கு இஞ்சி ஒரு கப் அளவுக்கு நல்லா கழுவி தோல் நீக்கி வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை, அதாவது வெள்ளைச்சீனி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வெள்ளைச்சீனி தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மண்டவளம், நாட்டு சர்க்கரை எதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சியை வந்து நம்ம நல்லா மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சி நம்ம வந்து எடுத்துக்கலாம். நல்லா மையாக அரைச்சிடணும். அதே மாதிரி நம்ம வந்து நல்லா மையா அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கிற போகிறோம். இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றியிருக்கேன். அந்த தண்ணியில் இப்போ நம்ம அளந்து வச்சுருக்க சீனியை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த சீனியை முதல்ல நல்லா கரையை விட்டுக்கலாம். வெள்ளை சர்க்கரை நல்லா கரையட்டும். கரைஞ்சி வரும்போது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அதில் டஸ்ட் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை வந்து இருத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா சும்மா அப்படியே இருக்கட்டும் அப்படின்னா அந்த மாதிரியே இருக்கட்டும். இது வந்து ஒரு கம்பி பதம் அளவுக்கு வரட்டும். இப்படி நம்ம கையை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டிக் வரும்ல, அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த அரைச்சி வச்ச இஞ்சி அதில் போட்டு நம்ம கிளறி எடுக்கணும். இப்போ ஒரு கம்பி பதம் வரலை அப்படின்னா கூட அதுக்கு முந்தின இது நம்ம ரெண்டு விரலை வச்சு நம்ம பார்க்கும்போது அந்த ரெண்டு விரலுக்கும் கொஞ்சம் அந்த மாதிரி இழுத்துச்சோ இல்லை கொஞ்சம் அப்படி நல்லா பிசு பிசுன்னு ஒட்டுனா அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இஞ்சியை வந்து அரைச்ச இஞ்சியை சேர்த்துக்கலாம். இப்படியும் செய்யலாம், அப்படியும் செய்யலாம். அதுக்காக தான் சொன்னேன், ஒரு கம்பி பதம் அளவு தெரிஞ்சுது அப்படின்னா அது ரொம்ப சிம்பிள், அப்படியே போட்டு நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து வரலை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பிசு பிசுன்னு இருந்தாலே போதும், இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து கெடவே கெடாது. அந்த ஒரு கம்பி பதம் அளவுக்கு நம்ம வந்து பாகு காய்ச்சி நம்ம செய்யும்போது இது வந்து அவ்வளோவா கெடாது, சூப்பராக இருக்கும் அந்த இஞ்சி பச்சடி. இல்லை உங்களுக்கு கம்பி பதம் வரலன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பிசு பிசுன்னு இருந்தாலே போதும், நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒட்டுது பாருங்களேன், இந்த மாதிரி ஒட்டுனாலே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க இஞ்சியை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அழகாக தெரியுது பாருங்களேன் உங்களுக்கு. அந்த மாதிரி நம்ம வந்து இஞ்சியை, நம்ம நல்லா மையாக அரைச்சி வச்ச இஞ்சியை இப்போ இது கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறிக்கலாம். இது வந்து ரொம்ப அடி பிடிக்காது, ஏன்னா இஞ்சி நம்ம வந்து இப்போ தான் சேர்க்குறோம். நல்லா அது வந்து குழைவாக அப்படியே அந்த மாதிரி ரெண்டும் சேர்ந்து அப்படி வரும். இஞ்சி கொஞ்சம் அந்த இதுலையே நல்லா வேகணும், அது ஒன்று தான். நல்லா இது கூட நல்லா சேர்ந்து நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு அப்படியே வரும். கொஞ்சம் நம்ம வந்து கைவிடாமல் கொஞ்சம் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் தான் பிடிக்கும், ஏன்னா இன்றைக்கி நான் வந்து குறைய அளவுள்ள குவான்டிட்டி இஞ்சி தான் வச்சுருக்கேன். அந்த கலர் மாறணும், வெந்து வந்த கலர் வந்து நமக்கு நல்லா தெரியும். இந்த இஞ்சி மரப்பாலெல்லாம் இருக்கும்ல ஒரு கலர், அந்த மாதிரி ஒரு அப்படி ஒரு கலர் வந்துடும் இதில். இதில் வந்து நம்ம தண்ணியை தொட்டுட்டு நம்ம அந்த இஞ்சி அல்வாவை எடுத்து நம்ம பார்க்கும்போது அது கொஞ்சம் நல்லா உருட்டி ஒரு சின்ன உருண்டையாக உருட்டுற அளவுக்கு வரும், அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்காது, நல்ல அல்வா பதத்துக்கே நல்லா இருக்கும். இதில் நம்ம வந்து இன்னும் நெய் சேர்க்கலை, இன்னும் ஏலக்காய் தூள் சேர்க்கலை, கடைசியாக கொஞ்சம் ஏலக்காய் தூளும் அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய்யும் சேர்த்துக்கலாம். அது வந்து கடைசியாக நம்ம சேர்த்தா போதும். இப்போ ஃபஸ்ட்டே நம்ம வந்து நெய் சேர்க்க வேணா, இங்கே பாருங்கள் கையில் எடுத்தால் எந்த மாதிரி வருதுன்னு பார்த்தீங்கல்ல, இப்படி வரும். இந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து நெய்யை சேர்த்துட்டு அப்படியே கிளறி இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளவுதான், இஞ்சி அல்வா சூப்பராகவே ரெடி ஆயிருச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கல்யாண வீட்லேயோ இல்லை நம்ம வீட்லேயுமே எப்போவுமே நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு சீக்கிரம் செரிக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு. இலையிலேயே நம்ம இப்போ ஒரு விருந்து தான் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ, இதை ஒரு பக்கமாக இந்த அல்வாவையும் மற்ற அல்வா வச்சாலும் இந்த அல்வாவையும் ஒரு கை வச்சோம் அப்படின்னா, ஒரு கரண்டி வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். உண்மையிலே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதே சமயம் உடம்புக்கும் ஆரோக்கியம். இந்த மாதிரி நம்ம செஞ்சு வீட்டில் நம்ம பயன்படுத்தி
பழக்கப்படுத்துவோம். நம்ம வீட்டு விசேஷங்களையும் இந்த மாதிரி செய்கிறதுக்கு நம்ம பழக்கப்படுத்துவோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய ஜெனோஸ் டேரியை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்களும் இஞ்சி பச்சடி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.